சினிமா நடிகைகளுக்கு சினிமாவில் மட்டும் இல்லாமல் போகும் இடமெல்லாம் பாலியல் சீண்டல்களை சந்திக்க நேரிடுகிறது. அப்படி தனக்கு நடந்த ஒரு கொடுமை பற்றிய உண்மையை சீரியல் நடிகை ஓபனாக பேசியிருக்கிறார். வம்சம் சீரியல் மூலம் பிரபலமானவர் நடிகை சந்தியா. சந்திரலேகா போன்ற சீரியல்களில் நடித்து வந்த அவர் தற்போது சின்னத்திரையில் இருந்து விலகி தெருநாய்களை பாதுகாத்து வரும் பணியை செய்து வருகிறார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் 2006 ஒரு சீரியலின் அறிமுக பாடல் காட்சியை கும்பகோண கோயிலில் படமாக்கினார்கள். அப்போது யானையுடன் நடந்தபோது திடீரென அவரை தாக்கியது. அது தன்னை தும்பிக்கையால் தாக்கியதாகவும் ஆனால் அது தன்னை காலில் மிதித்தது போல் இருந்ததாகவும் சந்தியா தெரிவித்துள்ளார். மேலும் அதனால் அவர் உடம்பில் 7 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாம். சில பாகங்களை அகற்றவும் நேர்ந்ததாம். அந்த யானை தாக்கியதால் மயக்கமடைந்ததாகவும் நடன கலைஞர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றதாகவும் தெரிவித்தார். அப்போது வலியால் துடித்துக் கொண்டிருந்த அவரை பிணம் போல் இருந்த அவரை டான்சரில் ஒருவர் அவர் மார்பில் கை வைத்து சுகம் கண்டான் என்று வெளிப்படையாக கூறி அழுதுள்ளார். அவர் யார் என்று தெரியவில்லை, அப்போது கூடவா அதை செய்வார்கள் என்று கூறியிருக்கிறார். அதை அவர் அம்மாவிடம் கூட கூறியதில்லையாம். அதிலிருந்து மீண்டு வர நீண்ட நாட்கள் ஆனதாக கண்கலங்கி கூறியிருக்கிறார் நடிகை சந்தியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.